ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கு தீபாவளி ஸ்நாக்ஸ் ரெசிபியான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதோட ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு வறுத்தரைச்ச உளுந்து பொடி, தேவையான அளவு உப்பு, அரை டேபிள்ஸ்பூன் எள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அரை டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதோட கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம், கை பொறுக்கிற அளவு வந்ததுக்கப்புறம் இது மாதிரி கையில் பிசைஞ்சு நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. நம்ம சுடு தண்ணி சேர்க்கறதுனால முறுக்கு செவப்பாகாமல் வெள்ளையாகவே இருக்கும். முறுக்கு குழாயில் போட்டு அழகாக இது மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் மூணு ஓட்டை உள்ள அச்சு தான் எடுத்திருக்கேன். பிழியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு வாணலியில் எண்ணெயை ஊற்றி அதை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். முறுக்கை போட்டோனையும் அது வந்து நிறைய நுர நுறையாக வரும். இந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பரான முறுக்கு ரெடி ஆயிடும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவே செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ண, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.